நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டி டீமோட இன்னொரு சேனல் தான் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனல் உள்ள வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆதரவு தாருங்க. சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நாமளை ஆதரித்த ஸ்ரீமாதி ஸ்ரீமான்கள் இது சொன்னா தவத்தின் மகிமை நாளை இங்க பகவான் வருவார். அவற்ற உங்க அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்கலாம். அப்படியா, அந்த ஆண்டவனாக பகவானை பார்க்கணும்னு சொன்னா சிவனுக்கு எந்த தவம்னா பிடிக்கும்? ஆண்டவனுக்கு அக்கினி வேலுனா ஆண்டவனுக்கு பிடிக்காது. ஆண்டவனாக பகவானுக்கு அக்கினி வேலுன்னு சொன்னா பிடிக்காது. அப்படி அக்கினி வேலிய வளர்த்தா இறைவன் பகவான் கண்டிப்பாகவே இங்கு வருவார். உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்கலாம். எங்க சந்திர மகாமுனிவர் எங்க அம்மா முப்பிடாதிக்கு முன்னால் சொன்ன உடனே, அடியே தங்கிமார்களே, யாகத்தை வளர்த்தாவது நம்ம அப்பா அம்மா யாருன்னு இன்னைக்கு பார்க்கணும். காரியர்கள் எட்டு பேர் ஒன்று கூடி இவ்விதமாகவே யாகம் வளர்க்க வருகிறார் தெரியுமா? குளித்து நல்ல நீராடி குளித்து பட்டு உடைத்து ஈரத்தலை உணர்ந்திடாமல் அவள் எடுத்த முந்தி புலியாமல் அக்கினிய வளர்ப்பதற்கு அக்கினிய வளர்ப்பதற்கு எட்டு பேரோட்டேகாலு அக்கினிய வளர்ப்பதற்கு ஆதிபத்தியம் போடாது பாடமுள்ள குளிய வேட்டி அரையளவு உணர்க்கும் இது ஆலங்கிப்பு அத்தி சுப்பு அரசு மீட்டி வருவன் குளியன் சுப்பி இருபத்தாறு சுப்பிகளை இருபத்தாறு ஆரஞ்சுப்பி அரசஞ்சுப்பி புரசஞ்சுப்பி புளியஞ்சுப்பி புங்கஞ்சுப்பி அப்படி இருபத்தோரு சுப்பிகளை பிறக்கி அக்கினி குழியிலே போட்டு நான்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல்ல எண்ணெயெல்லாம் விட்டு குடம் குடமாக நெய்யை கொட்டி
யாகமானவே வளர்த்தார்கள் காளியர்கள் எட்டு பேர். அது சத்தியர்கள் எட்டு பேர் வளர்க்கக்கூடிய வேலைகளே ஆண்டவன் பிரமாணத்தை சொல்ல வேண்டும் என்று எண்ணி என்று சொல்கிறார் தெரியுமா. புண்ணாமே உறங்காவலே உறங்க உடைய வந்தவானை மறக்கா மறக்கா அவர்கள் மறக்க அரோவரா அரணே என்று அந்த அரங்க நாமத்தை சிவனர் நாமத்தை சொல்லே வாழா சொல்லோ வாழா சிவா சம்போ மகாதேவா. என் தாயை ஆகிய முப்படாதி சரி ஆண்டவனை பார்த்து பார்த்து நம்ம அப்பா அம்மா யாருன்னு தெரியல வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது. உண்மையில உறங்கல உடையவன் பகவானையும் மறக்காம தோன்றிருக்கிறார். அப்படி அக்கினி தவங்கள் இருந்து வரக்கூடிய நாளையிலே சரி நாமளை ஆதரித்த ஸ்ரீமான்கள் சரி யாகத்தை வளர்க்கிறார்கள். அப்படி குடும்பமா நெய்யை கொட்டி யாகத்தை வளர்க்க யாகமானது ஆகாயம் பூமிக்கும் கொழும்பு விட்டு எரிந்து வருகிறது. இந்த வேள்வி வளர வளர குமர்னா தண்ணி விட்டு அணைஞ்சு யாருக்கே மேல ரொம்ப காயுதல. சிவனார் பகவானுக்கு வேள்வி தாங்க முடியல, பொறுக்க முடியல, அக்கினி பொறுக்க முடியாமல் ஆதி பராசக்தி அழைத்து அழைத்து அடியே பார்வதி பார்வதி நாகராசனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேனே. நீரணி பிள்ளை வரம் கொடுத்ததுனாலே பார்வதி இன்று அலங்கோலம் எனக்கு தான், எனக்கே தான் இந்த வேள்வினால் இருப்பேனோ இறப்பேனோ இறப்பேனோ சாவு வேணும் பிழைப்பேனோ எடி எடி பார்வதி ஆண்ட வேண்டாம் ஆண்டே போனா வேணும் அம்மா வேணும் அம்மா பாரு உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் அடியளக்க வேணும் அம்மா வேணும் அம்மா பாரு படியளக்க வேணும் அம்மா வேணும் அம்மா அம்மா நல்ல புலம்பும் போது புலம்பும் போது சத்தி பார்வதி பார்வதி தான பகவான் ஹரி சத்தி வார்த்தைகளும் நிறை கச்சாலும் எழுத்தரை வாசித்தாலும் பெண்டுத்தி பொண்டுத்தி தான்
பார்வதியான் செய்த பகவானங்கள் பொறுக்க சத்தியானம் செய்த சங்கரனை பொறுக்க கண்ணன் தங்கை செய்த கண்ணன் தங்கை செய்த ஆண்டவராய பகவானுக்கும் நாள் வந்து சுவாமி பகவானே அந்த நாளுக்கு என்னை மாதிரி பெண்ணு சொல்லி பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளைவரம் கொடுத்தேன். இந்த விதி எனக்கு வரும் தெரிந்திருந்தா நான் முன்னாலே குழந்தை வரம் கொடுப்பேனா? இதுதான் பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்வார்களே அண்ணா. நான் இப்பொழுதே சென்று யாகத்தை அணைத்து வாரேன். பார்வதி குழந்தை வரம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தா? பகவான் நீங்க கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்போம். சிவனார் நீங்கள் கொடுக்காவிட்டால் சிவ சக்தி நான் கொடுப்போம் சொன்னா. அதாவது பொண்ணா பிறந்தவங்க முதல்ல தப்பு செஞ்சிருவாங்க, பின்னால தப்புக்கு தண்டனை கிடைச்ச உடனே கையும் காலையும் போட்டு முறிப்பாங்க. அதே போன்ற ஆதிபராசக்தி ஆண்டவனே பணிந்து நின்று அத்தான் பகவானே என் வார்த்தையை கேளுங்கள். அங்க வேண்டாம் அறிய வேண்டாம், அங்க வேண்டாம் அறிய வேண்டாம். இப்பொழுதே போற காளியர்கள் வளர்க்கையுங்க யாகத்தை அனைத்து வார என்று சொல்லி பார்வதி காலங்களை வாங்கி கொண்டு வடக்கு வசல் தன்மாதியில சந்தனமா சோலைக்கு சந்தனமா சத்திய வந்து முன்னாள் முப்படாதி முப்படாதி என்னுடைய வார்த்தைகின்ற வேள்வியால் அவனாருக்கு பொருட்களையே இந்த நல்ல வேள்வியால் ஆண்டவன் சிவபெருமாள் பார்வதிக்கு மதிப்பு கொண்டாந்து அது சிவனாரும் ஆண்டு போனா சிவசத்தில் இருக்கு உண்டு கடவுளவர் மாண்டவான அன்னைக்கு தாக்குண்டவர் மாண்டவான அகிலத்தில வாழலாம் பகவானே நான் பார்வரையில் இருக்கலாமாரு நான் சுத்தி வாழலாமா பெண்ணு மஞ்சள் குளிரால் மறையப்பே கிணியானிடுங்க அழகத்தி சொன்னவரமண்டம் புடாதி அடியக்க பார்வதி எத்தனை சென்றாலும் ஈசனவர் மாண்டாலும் அக்கினி யானைக்க மாட்டேன். அரிசத்தீரமணி அரிசத்தீரமணி அத்த காலில் பார்வதி
பார்வதி உன் கணவருக்கு வேலையை பொறுக்க முடியலன்னு எங்க நீ வந்திருக்கியே ஏ பார்வதி எங்களுக்கு வயசு 16 வயசு ஆச்சு இந்த 16 வயசுல நாங்க பக்குவதி பெண்ணாகி இருக்கிறோம் எங்க அப்பா அம்மா எங்களை வந்து பார்க்கல எங்களுக்கு எங்க அப்பா யாரோ அம்மா யாருன்னு தெரியும் அது தெரியாத அளவுக்கு வேலையை ஒரு காலமும் அணைக்க போறது இல்லை உடனே ஆதிபராசத்தை பார்த்தா அம்மா உங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தான் தெரியும் உங்களை படைத்ததே நான் தான் உங்க அப்பா அம்மாவை சொல்லணும்னா நீங்க முதல்ல வேலையை அணைச்சிட்டு வாங்க நான் உங்க அப்பா அம்மாவை சொல்லுவேன் பார்வதி உங்க தாழ்வுப்பன் தெரிஞ்சாலும் சரி தெரியாம இருந்தாலும் சரி சிவன் வந்து இந்த பக்கம் வாரது வரைக்கும் இந்த அக்கினி அணைக்க மாட்டான் அணைக்க மாட்டான் போ அப்படி உன் கடவுளை நீ காப்பாத்தணும்னு சொன்னா உன் புருஷனால அக்கறை இருந்தா நீயே இறங்கி காப்பாத்திக்க போ என்று காலியர்கள் எட்டு பேரும் பார்வதி இடத்திலேயே சொன்னார் உடனே பார்த்தா பார்வதி நாம படைத்த பிள்ளை நம்மளையே ஏற்றி பேசிட்டாங்க இவர்களோடு ஒரு காலமும் இருக்கக்கூடாது நம்ம அத்தாரை காப்பாத்தணும் ஒண்ணுல ஆண்டவனை காப்பாத்தணும் இல்ல நம்ம உயிரை ஆதி வராசத்தி ஆண்டவனாகி பகவானை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி நாமளே வேலையில இறங்கி யாகத்தை அணைக்க வேணும் என்று எண்ணி உமா மகேஸ்வரியாகிய பார்வதி உபமாவே வேலையில இறங்க போறா தெரியுமா முக்காலும் வந்து அந்த முக்கண்ணன் பகவானை தாமனே நாலு தேரம் சுத்தி வந்து அங்க நமஸ்கரித்தா சசி தொண்டையாண்ட அவள் 5 தேரம் சுத்தி வந்த அந்த பார்வதியா அவள் அரணா நமஸ்கரித்தாங்க வந்து ஒரு கையில அந்த விமலன் தேவி பார்வதிக்காக கப்பேறதாம் ஒரு கையில அவ சடை குலுங்க முடி குலுங்க இந்த சங்கரன் தேவியவா பார்வதிக்காக அவள் அறமறைத்தான் காப்பாத்த அந்த குழந்தைகளை போட்டு கொண்டு அந்த பார்வையா அவ அக்கினி வேலையில போட்டு கொண்டு குழந்தை போட்டு கொண்டு ஆதிபராசத்தி வேலிகளை இறங்கினா அப்பந்தான் எங்க அம்மா முப்பது அதி பார்த்தா ஏ தங்கைமார்களே நம்ம அக்கால ஒரு கோபத்துல தானே பேசணும் அவன் நெசமாவே இறங்கிட்டா இவ இறங்கினதுக்கு அப்புறமா அத்தாங்கிட போய் கேட்டான்னு சொன்ன ஆண்டவன் பகவான் நம்மளை சும்மா விட மாட்டார் அதனால் இனிமே அவற்றை போய் கையை கட்டி நிக்கதை விட நம்ம இந்த அக்கிலே எருமி சாம்பலா பேரணும் ஒருத்திக்கு பின்னால் ஒருத்தராகவே வேலியிலே இறங்குகிறார் குழந்தை போட்டு கொண்டு வேலியிலே இறங்க இந்த புத்தி முதலே வந்திருக்க கூடாதா அப்படி வேலையில இறங்கக்கூடிய வேலைகளே ஆண்டவன் பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வேள்வி அணையுது வேள்வி குறைந்த உடனே விமலன் பகவான் ஞானத்தால் பார்த்தார் பார்வதி போய் இன்னைக்கு 8 நாள் ஆச்சு இவளை ஏன் இன்னும் காங்கல என்று இறைவனாகிய பகவான் ஞானத்தால் பார்க்கும் போது பார்வதி 8 பேரோட கருகி உருகி சாம்பலா இருக்காள அப்ப ஆண்டவன் பகவான் பார்த்தார் நம்ம மனைவி நாமளை காப்பாத்த வேலையில இறங்கிருக்கா இவளை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிரசு இன்னைக்கு வெடிச்சாலும் சரி நாம இன்னைக்கு சத்திய போய் காப்பாத்தணும் ஐயோ அவருக்கு வயிற்றுச்ச தாங்க முடியல முன்னுக்கு வர முடியல ஒரு காலம் வர முடியல ஆதி வராது நல்ல எண்ணம் இருந்தா தானே
ஆவி பராசக்தி அவள் நாம அவரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனாகிய பகவான் தீர்த்தமும் திருவரங்கும் எடுத்துக்கொண்டே வந்தார். பாத்தியலா, சத்தியை காப்பாத்த சங்கரன் பகவான் சிறசி வெடிச்சாலும் சரி, நம்ம இன்னைக்கு அங்க போகணும்னு வராரு. அவங்க ஆறு பேர்ல உள்ள ஆம்பளைல ஒரு ஆளை காப்பாத்த சொல்லுங்க பாப்போம். மூதேவி போனா போது கருத்த பொண்டாட்டி போனா சிவத்த பொண்டாட்டி வருவா. ஆதிவராகத்தியை காப்பாத்த ஆண்டவனாகிசேவரும் தீர்த்தம் திருவிரம் தீர்த்தம் திருவிரம் திருவிரம் எடுத்துக்கொண்டு கொண்டு சந்தனமன் சோலைக்கு தாங்கரிய காப்பாற்று காப்பாற்று சங்கரன் சிவபெருமான் சிவபெருமான் யாகத்தின் பக்கத்தில பக்கத்தில் வந்து நின்று வந்து நின்று யாகத்தை பார்க்க காளியர் வெளியிட்டு போன தாயான பார்வதி கருகி உருகியல்ல சாம்பலாக இருக்கும் போது சாம்பலை தானே சேர்த்து சிவனார் பகவான் தீர்த்தம் தெளிக்க திருவிரம்ப தட்டுவார் திருவிரம்ப தட்டும் போது காளியர்கள் எட்டு பேர் தூங்கி மொழி தலை சுந்தரமாக எரிந்த சாம்பலை ஒன்றாகவே சேர்த்து ஆண்டவனாகிய பகவான் தீர்த்தங்களை தெளித்தார். திருவரம்பால் தட்டினார். தட்டும் பொழுது தூங்கி உழித்தவரை போல் சுந்தரமாகவே தோன்றி நிற்க சத்தி பார்வதி பகவான் பக்கம் வந்தார். காளியர்கள் எட்டு பேர் ஒன்று கூடி ஆண்டவனை அடிபணிந்து சுவாமி பகவானே எரிந்த எங்களை சாம்பலானவை ஒன்றாகவே சேர்த்து தீர்த்தங்களை தெளித்து திருவரம்பால் தட்டினதுனாலே நீங்க மறு உயிர் கொடுத்திருக்கீங்க. அதனால எங்க எட்டு பேருக்கு இன்னொரு பேரை கொடுங்க பாப்போம். அப்ப ஆண்டவனாக பகவான் சொன்னார், உங்களுக்கு கொடுத்த பேர் நாமங்களை ஒரு காலமும் மாத்த முடியாது. ஆசையா இருந்தா கூட இருந்த பேரை வாங்கிக்கோங்களேன். நீங்க மாறி மாறி பிறந்ததுனால இரண்டாவது அவதாரம் இல்லையா, அப்படி மாறி மாறி பிறந்ததுனால உங்களுக்கு மாறி என்றும் நீங்க அக்கினி குழியிலே வந்து பிறந்ததுனாலே உங்களுக்கு அக்கினி மாறி என்றும் சடையோடு வந்ததுனால் சடை மாறி என்றும் பிறந்த உடனே நடந்ததுனால் உங்களுக்கு நடை கொண்டால் என்றும் சந்தனமான் சோலையில வந்து அவதாரம் செய்ததுனால உங்களுக்கு சந்தன மாறி என்று பேர் கொடுத்தார். அப்படிக்கு ஆண்டவன் பகவான் பேர் நாமங்களை கொடுக்க காரியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானே எங்களுக்கு பேர் கொடுத்துட்டீங்களே, எங்களை பெற்றவங்க யாரு உங்களுக்கு தெரியணும். எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, நாங்க ஏன் பிறந்தோம், என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியணும் என்று காரியர்கள் எட்டு பேரும் பகவான் கிட்டே கேட்டார். உடனே ஆண்டவனாக பகவான் சொன்னார், அம்மா காளியர்களே முன்னால் ஒரு நாளையிலே நார்வனுடைய மகிமையினால தான் நீங்க பிறந்தீங்க. அதாவது கைலாச வாசலில் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மும்மூர்த்திகள் திருமனைவியாகிய பகவானுடைய மனைவி மலைமகள், மலைமகள் விஷ்ணுவின் மனைவி அலைமகள், அலைமகள் பிரம்மாவின் மனைவி கலைமகள், கலைமகள் இந்த மூன்று பேருக்கும் மலைமகள் அலைமகள் மகள் கலைமகள் இந்த மூணு பேரும் மண்மலை கொண்டு நாட்டிலே நாமல்லான் கற்பு கரசி பெண்ணு என்று அகந்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அப்படிக்கு வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே இது நார்வா மகாமுனிவருக்கு தெரிந்து நாட்டில சிவனுடைய மனைவி விஷ்ணுவின் மனைவி பிரம்மாவின் மனைவி இவங்க மூணு பேரும் நம்ம தான் கருப்பு கரசின்னு சொல்லுதா, இவருடைய கருப்பு கரிசியை நம்ம பரிசோதிக்கணும் என்று நார்வா மகாமுனிவர் ஒரு உருக்கை கையில் எடுத்தார். அந்த உருக்கை கடலை ஆக்கி என்ன கடலை அதான
உருட்டை கடலையாக்கி இந்த கடலையை யாரு அவித்து கொடுக்கிறார்களோ, இதை வறுத்து கொடுத்தவர்கள் தான் பெரிய வள்ளல் கருப்பு கரசி என்று நார்வை ஒரு போட்டி வைத்தார். மலைமகளாகிய பார்வதி பக்கம் வந்து, அம்மா பார்வதி, நாட்டுல நான் தான் கருப்பு கரசின்னு சொல்றீங்களே, இந்த உருக்கினான் செய்த கடலையை நீங்க வறுத்து கொடுக்க முடியுமா? பார்வதி, இருந்த எப்படி வறுக்க முடியும்? சரி விடுங்க. அலைமகள் பக்கம் விஷ்ணுமியின் மனைவி லட்சுமி தேவி பக்கம் வந்தார். அம்மா லட்சுமி தேவி, நீங்களும் நாட்டுல கருப்பு கரசின்னு சொல்றீங்களே, உங்களால இதை வறுக்க முடியுமா? முடியுமா? அவளும் என்னால முடியாது. கலைமகள் பக்கம் வந்தார். அம்மா சரஸ்வதி, நீங்க நாட்டுல நாலு வேலை சாஸ்திரத்தை படித்தவர் அல்லவா, உங்களால இதை வறுக்க முடியுமா? என்னாலையும் முடியாது. இந்த மூவர்களுமே என்னால முடியாதுன்னு சொன்னார். அப்ப எப்படி நீங்க கருப்பு கரிசியா இருக்க முடியும்? கருப்பு கரிசி என்ற பெண்கள் எதை நினைத்தாலும் உடனே சாதிக்க வேண்டும். நீங்க இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு மேலான மானிட பிறவிலே பிறந்த ஒரு பெண்கொடி, பெண்கொடி நாட்டுல ஒரு கருப்பு கரசி இருக்கான். இருக்கா? எங்க இருக்கா? எங்க இருக்கா? அது யாருன்னு? அந்த கருப்பு கரசி கைனால இந்த உருக்கினா செய்த கடலையை நான் வறுத்து கொண்டுட்டு வரேன். நார்வா மகாமுனிவர் எங்க வந்த கைலாசத்துல அத்திரி மகாரிஷியின் மனைவி அனுஷியா தேவி. அந்த அனுஷியா தேவி கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவள். கணவன் கோட்டை கீழ்த்து நில்லுதான் நிக்கணும். அந்த இடத்துல நிக்கணும். ஆமா, சரிசமமா உழைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படிக்கு மூவியர்களுமே இவர்களை பரிசோதிக்கணும்னு சொல்லி நார்வா மகாமுனிவர் உருக்கினா செய்த கடலையை கொண்டு வந்து அத்திரி மகாரிஷியின் மனைவி அனுஷியாவின் பக்கத்துல வந்து, அம்மா அனுஷியா, சிவனுடைய மனைவி, விஷ்ணுவின் மனைவி, பிரம்மன் மனைவி, இவர்கள் மூவர்களுமே நாட்டுல நான் தான் கருப்பு கரசின்னு சொல்றாங்க. அதனால உங்களை நான் பெருமையாகவே சொல்லி நீங்க வறுத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இதை வறுத்து கொடுங்க. உடனே அந்த அத்திரி மகாரிஷியின் மனைவி அனுஷியா தேவி இந்த உருக்கினா செய்த கடலையை வாங்கி அவ கற்பின் மகிமையினால இந்த கடலையை வறுத்து கொடுத்தான். அதுவே கருப்பு கரசி கணவனே கண்கட வெயிலம் என்று மதிக்கின்றார் அல்லவா. கல் என்றாலும் கணவர், புல்லானாலும் பூமா என்று எண்ணுகிறாரோ அவள் தான் கருப்பு கரசி. அப்பேற்பட்ட வெண்கொடி அனுஷியா தேவியில் அப்படிக்கு அனுஷியா தேவியாக பட்டவள் கணவனே மனதிலே எண்ணி அந்த கடலையை வறுத்து நார்வரின் கையிலேயே கொடுத்தார். உடனே நார்வா மகாமுனிவர் வாங்கி அலைமகளா அலைமகள் கலைமகள் மலைமகள் இவர்கள் மூவியருடைய கையிலேயே வந்து, அம்மா பார்வதி, லட்சுமி தேவி, சரஸ்வதி, நீங்க மூணு பேரும் இந்த கடலையை வறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த கடலையை வறுத்தவர் யார் தெரியுமா? அத்திரி மகாரிஷியின் மனைவி அனுஷியா தேவி. அப்ப அவதான் இந்த நாட்டுல கருப்பு கரசி. இதுல மூணு பேருக்கு கோபம் வந்துடுது. நாட்டுல நாம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவன் நாமளை விட ஒரு மங்கை இருக்கின்றாளா? இவன் கருப்பு கரசின்னு சொல்லி அகந்தினால்தானே இந்த கடலையை வறுத்திருக்கா? இவளை விட்டு நாம பரிசோதிக்க வேண்டும் என்று மூவர்களுமே அவர் அவர் கணவன்மார்களை வரவழைத்தார். அதாவது பார்வதி சிவனாரை வரவழைத்தார், லட்சுமி தேவி விஷ்ணுவை வரவழைத்தார், சரஸ்வதி பிரம்மனை வரவழைத்தார். மூவர்களுமே அவரவருடைய கணவன்மார்கள் இடத்துல வந்து, எங்களுடைய கற்பை பரிசோதிக்க ஒரு பெண் இருக்கிறார், அந்த அத்திரி மகாரிஷியின் மனைவி அனுஷியா தேவியை நீங்க பரிசோதித்து வாங்க. அதாவது நான் தான் கருப்பு கரிசி மங்கள் சொல்ல இல்லையா, அந்த கற்பை நீங்கள் மானவந்தம் செய்து வாருங்கள் என்று கணவன்மார்கள் விட்டு ஏறி விட்டார். உடனே ஆண்டவனாகிய பகவான், அச்சுதனாகிய கண்ணபிரான், பிரம்மன் மூலவர்களுமே படைக்கப்பட்டது நாங்கள் சரி அவங்க அழைத்துட்டாங்க. அவரை அழைத்த உடனே மூவர்களுமே இந்த அத்திரி மகாரிஷியின் மனைவி அனுஷியா தேவி இவங்க ரெண்டு பேர்களுமே தருமத்திலே சிறந்தவர்கள்.
அப்படி தருணத்துல பிறந்த தருணம் யாருக்கு நம்மளதா கொடுப்போம் இல்ல இந்த கட்டக்காரருக்கா கொடுப்போம்? காவி உடை அணிந்து இறந்து ஒண்ணு ஆண்டி சன்னியாசிகளுக்கு தான் தர்மம் கொடுப்பான். இப்படி சன்னியாசிகளுக்கு தர்மம் கொடுத்த ஒரு நாள் தனிமதுல சன்னியாசிமார்கள் யாரும் அங்க இறங்கும் சாப்பிட வரல. உடனே அத்திரி மகாரிஷியானவர் தன்னுடைய மனைவி அழைத்து, அம்மா அனுசுயா, யாருமே வரக்கூடிய பண்டாரம் எங்களுக்கு இறந்ததுக்கு வரல, அதனால நீ யாரு என்னத்தையும் கேட்டா இல்லைன்னு சொல்லி மறுத்துறாத. ஆமா, அதனால குருணா மருந்து கேட்டா அவ நாளைய கொடுக்க வேண்டியதான். அனுசுயா தேவியான இடத்துல அத்திரி மகாரிஷி இனிமேல் வந்த பண்டாரத்துக்கு ஏதோ கேட்டாலும் கொடுன்னு அப்படியே சரின்னு அப்படி அரண்மனையில இருக்கக்கூடிய வேலையில இவங்க மூணு பேரும் அவரவருடைய மனைவி வார்த்தையை கேட்டு வாராங்க. யாரு வாரா? உலகத்தை படைக்கப்பட்ட பிரம்மன், உயிர் கொடுக்கப்பட்ட சிவபெருமான், கட்டி காத்தாடக்கூடிய கண்ணகிரா, இவங்க மூவர்களுமே ஒரு பெண்ணுன்னு கூட பாக்கல. இவர் மூவர்களுமே ஆண்டி பண்டார சன்னியாசி வடிவங்களை கொண்டு திருவாவோட கையில ஏந்தி இவங்க மூணு பேரும் அனுசாரி கிட்ட வந்து இறணுங்காக்க வராங்க. அப்படி அனுசுயா தேவி கிட்ட வந்து இறணுங்காக்க வரக்கூடிய வேலையில அனுசுயா தேவி வாங்கன்னா இவங்க மூணு பேரும், அம்மா அனுசுயா தேவி, நீ இவ்வளவு காலமா சன்னியாசிமார்களுக்கு அன்னம் போடுத, இன்னைக்கு நாங்க எதை கேட்டாலும் தருவையா? தருவியா? அப்ப இவ கணவன் நினைச்சா நாமளுடைய பர்த்தா வருகின்ற பண்டாரங்களுக்கு ஏதோ கேட்டாலும் குடுன்னு சொன்னாரு இல்லையா அப்படின்னு தயங்காம சரி தாரம்னா. ஆமா, கள்ளமில்லா உள்ளத்தோட பெண்கள் மனசு பேதனமான மனசு பாத்துக்கோங்க. இருப்பா இருப்பா, உங்களுக்கு எதை கேட்டாலும் தாரன் என்ன வேணும்னா அவ என்ன மாதிரி ஒரு பைத்தியா. இவங்க மூணு பேரும், எனக்கு எங்க மூணு பேருக்கு நீ அன்னம் கொடுக்கணும்னு சொன்னா நீ பிறந்த சுருவத்தோட நின்று எனக்கு இறணம் கொடுக்கணும்னு. நாங்க பாத்தியா ஒரு பொம்பளைகிட்ட வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா மூவியர்களுமே எங்களுக்கு நீ இறணம் போடணும்னா நீ பிறந்த சுருவத்தோடு நின்று போடணும். இவன் ஞானத்தால பார்த்தாள் சிவனாயி கண்ணகிரான்னு சொன்னதை அம்மா அப்பாவே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு.